பாவம் மறுபடியும் நீங்க அதிகம் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு மனித பிறவி கிடைக்கும் என்ற நிச்சயம் கிடையாது. மறுபடியும் டிகிரேட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. கழுதையாவும் பிறக்கலாம், குதிரையாவும் பிறக்கலாம். இப்ப இதெல்லாம் சீப்பான அனிமலான்னு கேட்காங்க, அதுவும் இறைவன் தான். பட் அறிவு நிலை கம்மியாக உள்ள உயிர்கள், அறிவு நிலை கம்மியாக உள்ள உயிர்கள் மட்டும் இல்ல, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்காது. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருந்தா எப்படி இறைவனை பாப்பீங்க? அப்ப மற்ற உயிரினங்களால் முக்திக்கு போவே முடியாத போயிருக்கு. பாம்பும் முக்திக்கு போயிருக்கு, ஒரு யானையும் போயிருக்கு, நாயும் போயிருக்கு. ஆனா பல லட்சம் கோடி யானைகள்ல ஒரு யானை அப்படி போனா அதிசயம். பல லட்சம் கோடி பாம்புகள்ல ஒரு பாம்பு அப்படி போனா அதிசயம். பல லட்சம் கோடி கரடி கழுதை குதிரையில ஒரு கரடி, ஒரு கழுதை, ஒரு குதிரை அந்த நிலைக்கு போச்சுன்னா அதிசயம். ஏன்னா இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு, நம்ம பைத்தியம் முடிச்சிடும். அதெல்லாம் இப்ப யோசிச்சோம்னா மகானுடைய பார்வை போட்டு அந்த நிலைக்கு போகலாம். போன ஜென்மத்துல மனுஷனா பிறந்து ஒரே ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் டிகிரேட் ஆயிருக்கலாம். இந்த டைம் அந்த டிகிரேட் ஆகி அந்த பாவத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் முக்தியை போயிருக்கலாம். நம்ம கால்குலேஷன் பண்ண முடியுமா அதெல்லாம் உட்காந்து? நீத்தார் பெருமைன்ற தலைப்புல திருவள்ளுவர் இதை தெளிவா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுங்கிறார். என்ன சொல்றாரு? துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. விச் மீன்ஸ் நல்லா கவனிக்கணும், பற்றுக்களை துறந்த ஒருவனை பற்றி விமர்சனம் செய்வது என்பது இறைநிலையை நோக்கி பயணம் செய்பவனை பற்றி விமர்சனம் செய்வது என்பது இதுவரை இந்த பூலோகத்தில் மொத்தமாக பிறந்து இறந்த மொத்த உயிர்களையும் கணக்கிட்டு சொல்வதற்கு சமமாகுங்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்டா கால்குலேட் பண்ணிருவீங்களா? இத்தனை உயிர் பிறந்தது, இத்தனை உயிர் செத்துச்சு, இந்த வினாடி வரைக்கும் சொல்ல முடியுமா உங்களால? அது எப்படி முடியாதோ அந்த மாதிரி பற்றுக்களை துறந்தவனை பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்னா அப்ப அவன் எந்த எப்ப எந்த மனநிலையில இருப்பான்றதே கணிக்க முடியாதுங்கிறாரு. சேம் லைக் தட், இறைநிலையை அடையக்கூடிய இந்த பாதைக்கு நீங்கள் வரும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ்னா நம்ம மன ரீதியாக, முதல்ல நீங்க மன ரீதியா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கனாவே பிடிமானம் விலகிரும். பிடிமானம் விலகிருச்சு அப்படின்னா சத்தியம் உண்மை என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். பிடிமானமும் விலகாம சத்தியமும் நான் ஃபாலோ பண்ணாம நான் ஜஸ்ட் லைக் தட் நான் ரீச் ஆயிரும் நினைச்சீங்கன்னா முடியாது. இன்னொன்னே சொல்றேன், இந்த பயிற்சி பண்ணும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டையும் நான் சொல்றேன். இதனால் வரைக்கும் நீங்க அடைய முடியாதுன்னு நினைச்ச விஷயம் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும். என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். கேட்கறதுக்கு மேலையும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது நிரந்தரம் அல்ல, அதை கடந்த நிலையில் நாம் பயணம் செய்ய வேண்டும். எப்போது ஒருவன் ஆத்ம ஞானத்தை பெறுகின்றானோ அப்போது அவன் இறைவனாக மாற ஆரம்பிக்கின்றான். உலகத்திலே உச்சகட்ட ரியலைசேஷன் என்ன தெரியுமா? இதனால் வரைக்கும் இருந்த யோகம் தவம் பயிற்சி இத்தனையும் சொல்லாத ஒரு மாபெரும் சாராம்சத்தை நான் சொல்றேன். இதை உணர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்சு யோகமே பண்ண வேணாம். ஆனா உண்மையாவே உணர்வீங்களான்னு பாருங்க. சொல்லிடலாமா அந்த ரகசியத்தை? ஹையஸ்ட் ரியலைசேஷன் இதுதான். புல் பூண்டு செடி கொடி மனிதன் கரடி கழுதை குரங்கு நாய் பேய் பிசாசு ஈ பன்றி கழுதை அனைத்தும் இறைவன் தான் அப்படின்றத 100% உணர்ந்துடுறோம். உணர்ந்துடணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சும்மா இது ஒரு மெசேஜா, எனக்கு எல்லாம் இறைவன் தான் மெசேஜா நினைக்கிறது இல்லை, உணரணும். உணர்றதுன்னா என்ன? ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் இறைவன் தான் என்று நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்திற்கு பேர் தான் உணருதல். எப்போது அந்த உணருதல் உங்களுக்கு வருகின்றதோ நல்லா கவனிக்கணும், எப்ப உங்களுக்கு அந்த உணருதல் வருதோ எந்த உயிரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஏன் இறைவனை காயப்படுத்துவீங்களா நீங்க? உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இறைவன் வேற ஏதோ ரூபத்துல இருக்காரு, என்னைக்கோ வரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வேற ஏதோ ரூபத்துல இருக்கிறாரு, அவர் வேற என்னைக்கோ கீழே இறங்கி வரப்போறாரு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அது வரைக்கும் நான் ஜாலியா சுத்தி திரியறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி ஒண்ணு கிடையாது. மனிதனே இறைவனாக இருக்கிறான். கழுதையாகவும் முதலையாகவும் அனைத்து உயிர்களாகவும் இருப்பது இறைவன் தான்.
ஒவ்வொரு உயிரும் இறைவன் தான் என்று எப்போது நீங்கள் பார்க்க ஆரம்பித்துறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே மற்ற உயிர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீங்க. எஸ்ஆர்னோ காயப்படுத்த மாட்டீங்க, ஒரு செடியை பிடுங்க மாட்டீங்க. ஏன், இறைவன் இருக்காரு, பிடுங்கிட்டோம்னா வலிக்குமேனு யோசிப்பீங்க. இது பைத்தியகாரத்தனமா தான் இருக்கும். ஆனா இப்படி பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இறைவன் உங்க மேல பைத்தியம் ஆயிடுவார். ஏன்னா நீங்க தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. எப்போது நீங்கள் இயற்கைக்கு எதிரானவன் இல்லை அப்படின்றத லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ, செடி மரம் கொடி அனைத்திற்கும் உங்களது பிம்பம் வந்து போய் பகிர்ந்துடும். அது பாஸ் பண்ணிடும், மெசேஜை பூரா பாஸ் பண்ணிடும். இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவன் நமக்கு எதிரானவன் கிடையாதுன்னு பாஸ் பண்ணிடும். பாஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்க காட்டுக்குள்ள போனாலும் எந்த விலங்குகளும் உங்களை காயப்படுத்தாது. சத்தியமான உண்மை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க போக முடியுமா? இப்ப மலேசியால இப்போ ஏகப்பட்ட இடங்கள் காடா இருக்கு, மலையா இருக்கு, மேடா இருக்கு. கரும்புலி இறங்குன்றாங்க, சில நேரத்தில் சிறுத்தை இறங்குன்றாங்க, சில நேரத்தில் அது இறங்குன்றாங்க, இது இறங்குன்றாங்க. போய் தங்கிட முடியுமா உங்களால? ஏன் தங்க முடியல, ஏன் தங்க முடியல அப்படின்னா நம்ம உயிர் போயிருன்ற பயம். எப்ப இந்த ரியலைசேஷன் வருதோ, எல்லாம் நம்ம உயிர்கள் தான்ற ரியலைசேஷன் வந்துச்சுன்னு வைங்க, சிங்கம் புலியோ உங்க மேல வந்தாலும் பயம் வந்தாலும் கூட 100% அதுவும் இறைவன் தான் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, அது இல்யூஷன்ல இருக்கு. அதற்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு தெரிந்துவிடும், நீங்க இறைவன்றது அதுக்கு தெரிஞ்சிடும். எப்ப நீங்க இந்த மனநிலையில இருக்கீங்களோ, ஒரு பாம்பு உங்களை தீண்டாது, ஒரு பல்லி உங்களை தீண்டாது, ஒரு தேள் உங்களை தீண்டாது, சிங்கம் உங்களை கடிக்காது. இதெல்லாம் எங்கேயோ நடந்ததெல்லாம் சொல்ல, இந்த முன்னாடி போட்டோ எடுத்துட்டு இருக்காரு பாருங்க, இவருக்கு நடந்திருக்கு, இந்த எனக்கு நடந்திருக்கு. இவர் படுத்திருக்கிற இடத்துல எங்க வீடு அந்த மாதிரியான ஒரு வீடு, கிராமத்துல இருக்கக்கூடிய வீடு. அந்த டைம்ல 3 நல்ல பாம்பு படுத்திருக்கும் இவர் படுத்திருக்கக்கூடிய இடத்துல. தூங்கி எந்திரிக்கிற இவருக்கும் தெரியும் அங்கே நல்ல பாம்பு இருக்குன்னு, அதே இடத்துல தான் போய் படுப்பார், ஏன்னா வேற படுக்கிற இடம் இருக்காது. எந்திரிச்சு போனாருன்னா அந்த 3 நல்ல பாம்பு எந்திரிச்சு போகும். நீங்க படுப்பீங்களா நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல? ஏனென்றால் அந்த பாம்புக்கு தெரியும் எல்லாம் என் உயிர் தான். நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க பாடியோட மெக்கானிசம் மாறும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இயற்கை மூலமாக வருகின்ற உயிர்களால் உங்களுக்கு துன்பம் வராது, சத்தியமான உண்மை. எங்க வச்சிருக்கான் பாருங்க, நாட்டுற எங்க கொண்டு லாக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. நீ இஷ்டத்துக்கு டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எல்லா உயிர்களையும் கொண்டுட்டு நான் இறைநிலையிலேயே இருக்கிறேன், எப்படி வருவாரு இறைவன் வருவாரு? இதை என்ன சொல்றாரு நான் திருவள்ளுவர், தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன்பான் எங்கன மாலும் வருங்கிறார். நான் சொல்லல, யார் சொல்றாங்க? திருவள்ளுவர். சாதாரணமா நினைக்காதீங்க, மிகப்பெரிய வாசியோகி, இறைநிலை பெற்றவர், அம்பாளினுடைய அருளினால் அந்த உலக பொதுமறையை உலகத்திற்கு கொடுத்தவர். இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன்னா சைனா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், ஹாங்காங், இந்தியா, இருக்கக்கூடிய 190 நாடுகளுக்கு மேல இருக்கு, எல்லா நாடுகளும் ஏத்துக்குமா? எல்லா நாடுகளும் கரெக்ட், இந்த புக் கரெக்டா இருக்குன்னு ஏத்துக்குமா? ஏத்துக்குமாங்க. அப்ப அப்படி ஒரு புக் எழுதுறது, அப்படி ஒரு புக் எழுதுறதுக்கு எவ்வளவு ஞானம் வேணும்? அப்படி ஒரு புக் இருக்கு, அந்த புக்குக்கு பேர் என்ன? உலக பொதுமறை. அதுக்கு பேர் என்ன? உலக பொதுமறையா. உலகம், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட ஒரு புத்தகமா உலக பொதுமறையா. அப்படிப்பட்ட ஒரு புக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா தப்பா இருக்குமா? அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்னன்னா, இறைநிலையை அடைய வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இறைவன் என்பவன் எதற்கும் பாரபட்சம் பார்க்காதவன், கருணையின் ரூபமாக இருக்கின்றவன். நீ இன்னொரு உயிர்களை கொன்று உனது ருசிக்காக, பசிக்காக, ருசிக்காக தானே சாப்பிடுறீங்க, ருசிக்காக இன்னொரு உயிரை நீ கொன்று சாப்பிடுகின்றாயே, இப்படி இன்னொரு உயிரை கொன்று அதன் சதையை எடுத்து அதை தின்று உனது சதையை நீ பெருக்கிக் கொள்கின்றாயே, உன்னால் எப்படி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற இறைவனாக இருக்க முடியும் கேட்கிறார். யார் கேட்கிறாரு?